எங்க வீட்ல பவர் கட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிரைட்டன் பவர் இன்வெர்டர் UPS பவர் கட் ஆனாலும் பவர்ஃபுல்லா இருப்போம்ல. இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் டு இந்தியா கிளிட்ஸ், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட், என்ன வேணாலும் பண்ணுங்க. விஜய் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், இவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரியான பவர்ஸ். ஸோ ரெண்டு பேரும் சேர்ற அந்த சீன் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்குறீங்க? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜென்யூனா லவ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதனால செட்ல அவங்க வந்துட்டு சேதுனோட பர்த்டே அப்போ கிஸ் பண்ணதா இருக்கட்டும், கிஸ் வந்து விஜய் நான் கேட்டு வாங்கின கிஸ். அந்த கேரக்டரை சேதுனா தவிர வேற யாராவது வச்சு யோசிச்சு பார்க்க முடியுமான்றது ஒரு டவுட்டா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. கண்டிப்பா அவர் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. படத்துல அவர் ஒரு மூட்ல இருப்பாரு, அதே மூட்ல தான் எங்ககிட்ட இருப்பாரு. விஜய் சாரோட கேரியர்ல இதுதான் அவர் கம்மியா பேசின டைலாக் பேசின படம். என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் இருக்கும், கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா டைலாக்ஸ் இருக்கு. மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷு. இந்த ஒரு கான்வர்சேஷன் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தோட விழுத்துகள் தூண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் அசோசியேட் டிரெக்டர்ஸ் ஆஃப் மாஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் வெங்கி அவர்க, சந்தோஷ் அண்ட் பிரதீப், மகேஷ் அண்ட் லோக்கி, வெல்கம் டு த ஷோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முடியல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம். எப்போ ஒரு 7-8 மணி 7-7.5 மணிக்கெலாம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவோம். அன்றைக்கி ஒரு 10 மணி 11 மணி வரைக்குமே தெரியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி அப்போ மாதிரி சரி எல்லாம் போயிடலாம், ஷூட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலான்றும் போது சரி டேரக்டர் சொன்னார் கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்ற போது திடீர்னு வந்துட்டு இல்லை விஜய்னா வராரு கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்னா எல்லாருமே அப்போ ஹாப்பி ஆகிடுச்சு. அது பெரிய கிரவுண்டு, நீங்கள் அந்த பாட்டில் கூட வரும் வாத்திகம்மிங்கில் கூட பார்த்தீங்கன்னா பாட்டில் எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த அந்த கிரவுண்டில் தான் கிரிக்கெட் விளாண்டோம். அவர் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக, பட் என்ன மட்டும் ஆப்போசிட் டீமில் தினேஷ் மாஸ்டர் சார் ஒரு டீமு, டேரக்ஷன் டீம் ஒரு டேரக்ஷன் சைட்லாம் ஒரு டீமு, என்ன மட்டும் ஆப்போசிட் சைடில். எனக்கு என்னென்னா விஜய்னாக்கு போலிங் போடுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது, அவர் போலிங் போடும்போது எனக்கு விளையாடுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நான் அந்த விஷயத்தில் நான் தான் ரொம்ப லக்கியாக இருந்தேன். நல்லா ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக விளாண்டார் அவர் எல்லாம். இல்லை மேட்ச் தான் ஜாலியாக, ஒரு சீரியஸான மேட்ச் ஜாலியாக விளாண்டாங்க அவ்வளோதான். ட்ரா இல்லை 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 அப்படின்னு அவர் போய் சொல்கிறாரு. விஜயண்ணா நாங்கள் எங்கள் சைடு தான் வந்துட்டு, ஆமாம் நான் வந்துட்டு விஜயண்ணா சைடில் இருந்தேன், எங்கள் சைடு தான் ஜெயிச்சோம். அவங்க டூ அதை நாங்கள் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அவங்க டூ நாங்கள் ஒன் ஆரம்பிச்சனா ஆமாம் பல இடங்களில் கிரிக்கெட் ஆடணும். ஓகே, எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எப்பெல்லாம் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ விஜயண்ணாவோட கிரிக்கெட் ஆடணும். ஷூட் ஒரு 6 மணிக்கு முடிஞ்சிடுச்சுன்னா, ஸோ 6 மணிக்கு அப்புறம் அங்கே இருக்கிற லைட்ஸ் இருக்க இடமா இருந்ததுன்னா அங்கேயே கிரிக்கெட் ஆடுவாங்க. ஸோ அது ரெகுலராக நடந்துட்டு தான் இருந்தது கடைசி வரைக்குமே. ஸோ எல்லா டைமுமே விஜய் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எங்க கூட ஜாயின் பண்ணிப்பாரு கிரிக்கெட் விளையாடுறது. விஷயம் என்னன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, லைக் டீசர் எது வந்தாலுமே விஜய் சாரோட வாய்ஸ் வந்து நம்ம கேட்கணும். அவர் என்ன டைலாக் சொல்லியிருக்காரு அதை எப்படி ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு விஜய் சாரோட கேரியர்ல இதுதான் அவர் கம்மியா பேசின டைலாக் பேசின படமா இருக்கும்னு நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி நம்ம எக்ஸாஜுரேட் பண்ணி பெருசா பேசுற மாதிரி பஞ்ச் டைலாக்ஸோ அந்த மாதிரி இருக்காது. கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா டைலாக்ஸ் இருக்கு. இப்போ ஒன்னொன்னா வரும், உங்களுக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நீங்க ஒன்னொன்னா பார்த்து வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். விஜய் சார் மூவினாலே அந்த பஞ்ச் டைலாக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ இந்த மூவிலையும் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி அந்த பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கும். அது எப்படி இல்லாம, நீங்க படம் பாருங்க, வெயிட் பண்ணி படம் பாருங்க, உங்களுக்கு நிறைய கேட்சியான டைலாக்ஸ் இருக்கும். ஓகே,
கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து விஜய் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் இவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரியான பவர்ஸ் சோ ரெண்டு பேரும் சேர்ற அந்த சீன் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்குறதுக்கு அதான் அந்த சீன் நாங்கள் எழுதி பேப்பராக படிக்கும் போதே எங்களுக்கு அது பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு ஸோ ஆன் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர் என்னவா பண்ணுறாங்கங்கிறது வந்து அந்த பேப்பரில் இருந்ததோட ஒரு 100% மேலே தான் இருந்துச்சு ஓகே ஹைப்பில் தான் இருந்துச்சு ஹைப்பில் தான் இருந்தது ஓகே ஸோ விஜய் சேதுபதி சார் செட்டில் எப்படி இருந்தார் அதை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு நாள் அவர் ஷிமோகாவில் தான் வந்து எடுத்திருந்தோம் ஸோ எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் ஷாட் வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 minutes போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு ஃபுல் டேக் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி மொத்தமாக அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஷாக்கில் தான் பார்த்தேன் ஏன்னா அவர் நடிக்க தண்ணி அந்த கேரக்டராக தான் இருந்தார் அப்படியே கேரக்டராக மட்டும்தான் நடிச்சிட்டு இருப்பார் ரொம்ப ப்ராப்பராக அந்த கேரக்டராக தான் அவர் இருந்தார் டோட்டலாக அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக நடிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே நமக்கு ஃபீல் ஆகாது ப்ராப்பராக அந்த கேரக்டருக்குள்ளே இருந்து அந்த கேரக்டராக வாழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருந்தார் நீங்கள் இப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த கேரக்டரை சேதுனா தவிர வேறு யாராவது வச்சு யோசிச்சு பார்க்க முடியுமான்றது ஒரு டவுட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக அவர் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு படத்தில் அவர் ஒரு மூடில் இருப்பார் அதே மூடில் தான் எங்ககிட்ட இருந்தார் எங்ககிட்ட இருப்பார் அவங்களுக்கு படம் பார்த்தா புரியும் ஓ இந்த மூடில் தான் இவங்ககிட்ட இருந்தாங்களாங்கிறது ஒரு ஃபன் மூடுன்னு சொல்கிறீங்க ஓகே ஃபைன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நான் சில போட்டோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த போட்டோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை ஷேர் பண்ண என்கிட்ட ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ இந்த கிஸ்ஸிங் பிக் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்க லைக் இந்த கிஸ்ஸிங் மூமெண்ட் வந்து செட்டில் நாங்கள் ஒரு இது பார்த்தோம் அகெயின் ஆடியோ லான்ச்சில் இது நடந்தது ஸோ இந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள் சேதுனாவும் விஜய்னாவும் வந்துட்டு ஆஸ் சந்தோஷ்னா செட் மீட் பண்ணும் போதே அவங்க ரெண்டு பேருக்கு அந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஈவன் தோ மூவியில் வந்து அவங்க அப்போசிங் கேரக்டர்ஸ் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு விஜய்னா வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ எப்படி லோகேஷனாக கூட ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சோ அது மூலயமா எங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சோ சேதுனாவும் வந்துட்டு ஈக்குவலி க்ளோஸ் டு லோகேஷனா ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் தட் பிரிட்ஜிங் ஃபேக்டர் என்னன்னு தெரியல பட் ஆனால் லோகேஷனாக வந்துட்டு விஜய்னாவையும் சேதுனாவையும் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது அங்கேருந்து ஆரம்பித்த அந்த அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால செட்டில் அவங்க வந்துட்டு சேதுனோட பர்த்டே அப்போது கிஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேஜில் நீங்கள் பார்த்து இந்த அஃபெக்ஷன் சேதுனா பேசும்போது சரி விஜய்னா பேசும்போது சரி அவங்க ரெண்டு பேருக்கு அந்த அஃபெக்ஷன் அந்த பாண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த அந்த கிஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிஸ் வந்து விஜய்னா கேட்டு வாங்கின கிஸ் மெயினாவே எங்களுக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது அவரோட கேரக்டர் அவரு என்ன மாதிரி ஒரு ஆள் நீங்க படம் பார்த்தா தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு ஆளுங்கிறது தான் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது அதுதான் அதே மாதிரி அவர் ப்ரொஃபஷனலாக அவர் டீச்சராக என்னவா இருக்காருங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இது வந்து எல்லாத்தோட ஸ்பெஷல் சாங் அண்ட் ஸ்பெஷல் பிக்ஸும் கூட பிகாஸ் விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ இந்த சாங் மேக்கிங் இன்னும் மூமெண்ட் நடந்தது அதை பற்றி சில விஷயம் ஷேர் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி 2-3 இன்டர்வியூல சொல்லியிருந்தோம் நாங்கள் டீமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கள் படத்தில் பாட்டே கிடையாது உங்கள் டீம் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க அதை தாண்டி நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுங்கள் ஒரு ஆள் தான் ஒரு டேரக்டர் ஒரு ஆள் தான் ப்ரெஷர் இருந்திருக்கும்னு சொன்னீங்கம்மா யாருக்குமே எந்த ப்ரெஷருமே கிடையாது இன்னும் நாங்கள் கைதி முடிச்சு ஒரே ஸ்டெச்சை மாஸ்டர் முடிச்சிட்டோம் யாருக்குமே எந்த ப்ரெஷருமே கிடையாது ஒரு ஸ்பாட்டில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொதப்பிட்டோம்னா கூட டேரக்டர் வந்து அது என்னங்கிற கேள்வி கூட வராது அது என்ன பண்ணலாம் சரி சொதப்பிச்சு ஓகே என்ன பண்ணலாம் என்னாச்சு ஒரே ஸ்டெச்சா அடிச்சோங்கிறது எங்களுக்கு இப்ப வரைக்கும் ஒரு பெரிய பிரஷராவே இல்ல நாங்க ஜாலியா நாங்க
எப்படி சொல்றது பசங்க ஒரு 10 பேர் ஒரு ரூம்ல இருப்போம் அந்த மாதிரி போயிட்டு வரதா தான் இருந்துச்சு ஓகே டெய்லி ஷூட் போறதே ஒரு மாதிரி காலேஜ் போற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு காலேஜ் போற மாதிரி தான் இருந்துது ஓகே சோ லோகேஷ் எங்கயாவது கோவப்பட்டிருக்காரா என்னன்னே தெரியாது போடவும் அவர் ஆகவும் அப்படின்னா அது நம்ம போய் இந்த தப்பு நடந்துருச்சு அப்படின்னா சரி ஓகே அது சொல்யூஷன் ஒன்று இருக்குல்ல அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம தான் ஒரு சொல்றதுக்கு யோசிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் பற்றி பேசிட்டே இருப்போம் இப்படி நடந்துச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அங்கே போய் போட்டால் அவ்வளோதானே ஓகே அது போல அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செட்டில் எங்களுக்கு யாருக்கிட்டுமே அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது எல்லாருமே பயங்கர ஜாலியாக வேலை பார்ப்போம் ஏன்னா என்டையராக அதான் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் ஸோ அதனால அந்த ஒரு ப்ரெஷரே கிடையாது இப்போ நாங்கள் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறோன்னா கூட ஏன் இங்க இருக்க யாரோ ஒருத்தர் கரெக்ட் பண்ணிடுவாங்க அது ஸோ அது அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை அங்கேயே எங்களுக்குள்ளேயே சால்வ் ஆயிரும் எதா இருந்தாலும் சோ அதனால ஹேண்டில் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல இல்ல ஓகே பெரிய பிரஷர் தான் இருந்துச்சுனா கூட அந்த பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ணனும்ன்றது லோகேஷ் நான் பார்த்து கத்துக்கிட்டோம் ஆக்சுவலா சோ டைரக்டரே வந்துட்டு கூலா அதை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம இது நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல நம்ம அப்ப ஃப்ரீயா ஜாலியா வேலை செய்யலாமே நம்ம பிடிச்சு வந்திருக்கோம் படம் பண்றதுக்கு பிடிச்சு என்ஜாய் பண்ணி பண்ணலாம்ன்ற ஒரு லோகேஷ் அடிக்கடி ஒரு வேர்ட் ஒன்று சொல்றாரு ஏய் நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம காசு போட்டு நம்ம பிடிச்சது பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நம்ம பிடிக்கிறத பண்றதுக்கு வேற ஒருத்தர் காசு தராங்கடா அப்ப ஜாலியா பண்ண வேண்டியதானே சோ அந்த மூடில் தான் இருக்கும் இருக்காது கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு இன்னொரு இன்டர்வியூ அதுக்கு வச்சுக்கோ ஸோ நெக்ஸ்ட் சாந்தனு அண்ட் லோகி அவங்க இருக்கிற ஃபோட்டோ ஸோ சாந்தனு அவர்களுக்கு இது வந்து ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே நிறைய இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவரோட டெடிக்கேஷன் ஃபார் தி மூவி சாந்தனு அண்ணா வந்து கிட்டத்தட்ட எங்கள் கூடயோ அவர் ஒரு செலிப்ரிட்டி மாதிரியோ அப்படிலாம் இருந்ததே கிடையாது ஜாலியாக வருவார் எங்கள் கூட ஜாலியாக இருப்பார் நாங்களாம் ஒரே ஹோட்டலில் தான் கிட்டத்தட்ட தங்கியிருந்தோம்னு நினைக்கிறோம் ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதான் இப்போ மற்ற ரோல்ஸ் எல்லாம் எப்படியோ அதே மாதிரி சாந்தனு அண்ணாவுக்கு என்ன ரோலோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ கதையில் ட்ராவல் ஆவாங்க யாரும் எல்லாருமே கதையில் ஸ்டோரியில் தான் ட்ராவல் ஆவாங்க யாரும் ஸ்டோரியை விட்டு தனியாக இருக்காது அந்த கேரக்டர்ஸ் ஸோ ஸ்டோரியில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அது நீங்கள் அதையும் ரிவீல் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் சூப்பர் ஸோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட் இப்போ ரிலீஸ் ஆன வரைக்கும் உங்களோட ஃபேவரட்னா எது சொல்லுவீங்க குட்டி ஸ்டோரி அப்புறம் பொலகட்டம் பரப்புற குட்டி ஸ்டோரி தருதலா கலங்கனா போனா போகட்டும் ரொம்ப பிடிக்கும் அது பொலகட்டம் பரப்புற போனா போகட்டும் அதுக்கப்புறம் இது குவிட் பண்ணிடான்னு ஒரு சாங் எனர்ஜி கொடுத்த பாடல் அப்படின்னா வாத்தி கம்மிங் தான் இங்க வருவோம் சரி ரொம்ப டவுனா இருக்குன்னா வந்து வாத்தி கம்மிங் பாட்டு மட்டும் போடுங்கன்னு கெஞ்சி எடிட்டர் கிட்ட கேட்டு நின்னு வேடிக்கை பார்த்து ஓகே எனர்ஜி பூஸ்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னு அது அது மட்டும்தான் அடிக்கடி லாக்டவுன்ல வந்து பாட்டு நெக்ஸ்ட் அந்த கண்ணை பார்த்தாக்கா ஸோ இவங்களோட காம்போல வந்து இந்த சாங் பாக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம் இவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது ஆன்ஸ்கிரீன் மால்விகா மேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்களோட செட்டில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு லாங்குவேஜ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு ஏன்னா ஷி வாஸ் பார்ன் அண்ட் பாட் அப் இன் மும்பை ஆனால் வந்துட்டு ரொம்ப குயிக்காக அடாப்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு டைலாக்ஸை கற்றுட்டு அவங்களோட டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் த கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஆஸ் ஒரு ஒருத்தரை பற்றி நீங்கள் கேட்கும் போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அதே மாதிரி மால்விகா மேமோடையும் ஒரு நல்ல பாண்ட் ஆகி ஷி பிகேம் வெரி க்ளோஸ் டு த டீம் ஸோ
அவங்க வந்துட்டு இந்த கேரக்டரை உள்வாங்கி பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் அண்ணாக்கும் அவங்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு டே ஒன்ல இருந்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கறது ரொம்ப கியூட்டா இருக்கும். கியூட்டா இருக்கும். ஓகே. சோ இது வரைக்கும் நிறைய சாங் வந்து ஒரு பாய் வந்து ஒரு கேர்ளை பார்த்து அப்படியே ஒரு ரசிச்சு பாடுற மாதிரி இருக்கும். பட் ஆப்வியஸா இந்த சாங் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை ரசிச்சு பாக்குற அளவுக்கு. சோ இந்த ஐடியா அப்படின்றது எப்படி ஃப்ரேம் ஆச்சு? இது ஆக்சுவலாக வந்துட்டு லொக்கேஷனை ஃபஸ்ட்டு இந்த ஐடியா தான் சொல்லி அனியண்ணா கிட்ட சொன்னார். நான் வந்துட்டு மியூசிக் அந்த சைட்லாம் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தேன். டேக் கேர் பண்ணிருக்கும் போது இனிஷியலாக ஐடியா பேசும்போது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வச்சு போகலான்ற மாதிரி தான் அனியண்ணா சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பேச 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 அனிருத்தண்ணா என்ன சொன்னார்னா, இல்லை ஒரு மேல் வாய்ஸில் போனால் இது இன்னும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தான் சொன்னப்போ சரி யுவன் சார் கேட்டு பார்ப்போன்னு சொல்லி கேட்டு பார்த்தாரு. யுவன் சார் வந்து பாடினதுக்கப்புறம் இந்த சாங்கோட ஃபீல்லேருந்து எல்லாமே இன்னும் செம்மையாக அப்லிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது ஒரு ஃபீமேலோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்தாலும் அது வந்து ஒரு மேல் வாய்ஸ் யுவன் சார் வாய்ஸ்ல கேட்கும் போது அதோட எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த பாட்டு ஷூட் பண்ற அந்த அன்னைக்கு நாங்க அதே ஃபீல்ல தான் இருந்தோம். எனக்கு பக்கமா இருப்போம் அப்படி போயிருவாரு அவரு. என்ன நிஜமா பயங்கரமா இருக்கு அப்படின்னா நிஜமாவா அடி. சோ அவரு அந்த மூட்லயே தான் இருப்பாரு. சோ அது பயங்கரமா இருந்தது எங்களுக்கு. சோ அந்த பாட்டு வந்து எக்ஸாக்டா அவரை பார்த்து எழுதின பாட்டு மாதிரியே தான் இருந்தது. அந்த பாயிண்ட்ல அந்த பாட்டுல அந்த ஹீரோயின் என்ன மூட்ல இருக்காங்களோ அதே மூட்லதான் நாங்க இருந்தோம் அந்த செட்ல. எங்க வீட்டுல பவர் கட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரைட் அண்ட் பவர் இன்வெர்டர் UPS பவர் கட் ஆனாலும் பவர்ஃபுல்லா இருப்போம்ல.